கொள்ளை நோயும் பிளேக் மாரியம்மன் கோயில்களும் கோவிட் பத்தொன்பது என பெயரிடப்பட்டுள்ள கரோனா வைரஸ் காய்ச்சல் மூச்சடைப்பை விட மிக கொடூரமான உயிர்கொல்லி நோயின் பெயர் பிளேக் இந்த தொற்று நோய் இறந்த எலிகளின் உடலில் தங்கியிருக்கும் பாக்டீரியா மூலமாக மிக வேகமாக பரவக்கூடியது ஜூன் ரெண்டாயிரத்தி ஏழு வரை உலக சுகாதார அமைப்புக்கு அறிவிக்கப்பட வேண்டிய மூன்று நோய்களில் ஒன்றாக பிளேக் நோய் இருந்தது வாந்தி பேதியும் மஞ்சள் காய்ச்சலும் மற்ற இரு நோய்களாகும் நுரை தொற்றால் ஏற்பட்டதா அல்லது அசுத்தம் காரணமாக ஏற்பட்டதா என்பதை பொறுத்து பிளேக் நோய் காற்று மூலமாகவோ நேரடி தொடர்பு மூலமாகவோ சரியாக சமைக்கப்படாத மாசுமிகு உணவாலோ பரவலாம் கரோனா இத்தாலி இட்ட நாடுகளில் தாண்டவமாடியது போல இந்த பிளேக் நோய் தமிழகத்தில் பல பேரை காவு வாங்கியது பிளேக் நோயும் அம்மை நோயும் இன்று ஒன்று சேர்ந்து ஆட்டமாடிய நிலையில் இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொண்டு பிளேக்குக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுவரை இவற்றுக்கு உரிய மருந்து கிடையாது அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாக்கிய இந்த நோய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு ஊரில் பிளேக் பாதிப்பு உள்ளது என்று அறிந்தால் அந்த ஊருக்குள் வர அச்சப்பட்டு ஓடிய பிரிட்டிஷ்காரர்கள் ஏராளம் இத்தகைய நிலையில் ஊருக்கு ஊர் இருந்த மாரியம்மன் கோயில்கள் நோயகற்றும் நிலையம் என்பதை விட நோய் தடுப்பு நிலையங்களாகவும் செயல்பட்டன வேப்ப மரங்கள் உள்ள மாரியம்மன் கோவில்களில் மட்டுமல்லாது ஊரில் உள்ள வீடுகள் முன்பும் வேப்ப இலை தோரணங்கள் கட்டப்பட்டன அம்மன் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட நீரில் வேப்ப இலைகள் ஊற வைக்கப்பட்டு மஞ்சள் கலக்கப்பட்டு தீர்த்தமாகவும் தெளிக்கும் நீராகவும் பயன்படுத்தப்பட்டன உடல் வெப்பத்தை தணிக்கும் பணங்கற்கண்டு இளநீர் ஆகியவை குடிக்க பயன்பட்டது பெண்கள் உடல் முழுதும் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் வந்தது வீடுகள் பசுமாட்டு சாணத்தால் மொழிகிவிடப்பட்டன இன்றும் ஈரோடு கோவை திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாணம் முழுகும் சாணத்தை காய வைத்து எரித்து அதில் மருந்து பொருட்களை சேர்த்து என மக்கள் பூசிக்கொள்ள வைக்கப்பட்டது வீடும் தெருவும் சுத்தமாக தூய்மையாக வைக்கப்பட்டன இதை தனிநபராக செய்ய தவறினால் அல்லது செய்ய இயலாது என்பதால் மாரியம்மன் கோவில் பூச்சாட்டு விழாவாக ஊர் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது அதாவது நோய் தொற்று ஏற்படும் மாதத்தில் இவ்விழா நடத்தப்பட்டது அந்த திருவிழாவுக்கான கொடியேற்றி விட்ட பின் ஊர் முழுவதும் வேப்ப இலை தோரணங்கள் கட்டப்பட்ட பின் திருவிழா முடியும் வரை ஊரை விட்டு யாரும் வெளியே செல்லக்கூடாது வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என தடை செய்யப்பட்டது பிரசாதம் எனும் பெயரில் கம்மங்கூழ் ஊர் மக்களுக்கு அளிக்கப்பட்டது பிளேக் மற்றும் அம்மை நோய்க்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் வரையிலும் கண்டுபிடித்த பின்னரும் இன்னும் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள் தொடர்கின்றன வேப்பையிலையை நெருப்பு சட்டியில் போட்டு புகை போடுதல் நெருப்பு குண்டத்தில் உப்பை போட்டு இறங்கி வெறுங்காலில் ஓடுதல் நோய் எதிர்ப்பு என்பதை விட மன ஏற்படுத்தும் ஒரு யுத்தியாகவும் இருந்தது பிளேக் நோய் அகற்றியவளும் வராமல் தடுத்தவளும் அந்த அகிலாண்ட ஆத்தா மாரியம்மன் தான் என்று மக்கள் முழுமையாக ஏற்றதன் விளைவே பிளேக் மாரியம்மன்கள் கோயில் கொண்ட வரலாறு உடல் தூய்மை ஊர் தூய்மை ஊர்கட்டுப்பாடு உணவு கிருமி நாசினி ஆகியவையே மாரியம்மன் கோயில் விழாக்களின் பின்னணி இன்று அதையே அரசாங்க நிறுவனங்கள் செய்கின்றன ஆனால் அன்று வேப்ப மரமும் மஞ்சளும் இலவசம் இன்று சானிடைசர் மாஸ்க் மருந்து என எல்லாம் காசு துட்டு பணம் பணம் எனவே கரோனா போன்ற கொள்ளை நோய்கள் பலவற்றை எதிர்கொண்டு இயல்பான நோய் தடுப்பு முறைகளை கையாண்ட தமிழர்கள் அதற்கும் மீறியதாக நோய் பாதிப்பு இருக்கும் போதுதான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள் நவீன மருத்துவம் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் வரையிலும் கண்டுபிடித்த பின்னரும் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் தமிழர் நோய் தடுப்பு முறைகள் பக்தி என்னும் பெயரில் வாழ்வியலாகவே மாற்றம் பெற்று கடைபிடிக்கப்பட்டன கடவுள் வழிபாடு என்பதை விட நோய் தடுப்பே முதன்மையான நோக்கமாக தமிழர் வழிபாட்டு முறைகள் இருந்து வந்துள்ளன ஆனால் இப்படி நோய் வராமல் தடுக்கப்பட்டால் பன்னாட்டு ஆங்கில மருந்து கம்பெனிகள் எப்படி பணம் பார்க்க முடியும் எனவேதான் கடவுள் நோய் தீர்க்க மாட்டார் மனிதர்தான் நோய் தீர்ப்பார்கள் என்று பரப்புரை செய்வது நாத்திகர்களை விட மருந்து கம்பெனி அதிபர்களுக்கு மிக மிக அவசியமாகி போனது இயற்கை வேளாண்மையில் பூச்சி விரட்டியை தமிழர்கள் பயன்படுத்திய வழக்கத்தை மாற்றி பூச்சிக்கொல்லிகளை விற்ற அதே மருந்து கம்பெனிகள்தான் மரபுசார் தமிழர்களின் சமையலறை உணவு முறை வாழ்வியல் முறைகளை அழித்து தங்கள் வணிக வெற்றிக்கு நுகர்வு பண்பாட்டிற்கு ஏற்ப மாற்றுகிறது இதற்கு துணையாக டிவி விளம்பரங்கள் பெரிய அளவு மந்திர உத்தியாக பயன்படுகின்றன அதேவேளை பெரியம்மை போலியோ போன்ற மனிதர் உருவாக்கி பரப்பாத பல மனித சிக்கலுக்கு தடுப்பு தீர்வு கண்ட நவீன மருத்துவத்தின் வணிக நோக்கமற்ற உண்மையான மருத்துவர்களின் மகத்தான சேவையும் பணியும் மானுடம் போற்ற வேண்டியவை